நட்புகளுக்கு விருதுகளின் வணக்கம். இன்றைய நாள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்க போதுன்னு வாங்க பார்த்துடலாம். மேஷ ராசி நட்புகளே, உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு, அப்படின்னா வரவும் உண்டு. ஓகே, ஜாலியாக இருங்க. நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்கன்னாலும் அதில் கண்டிப்பாக முன்னேற்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேலையிலே ஆகட்டும், இல்லை புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறதாகட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்திலையும் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. அப்படின்னா என்ன, டோட்டலாக நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட படிப்பில் ஒரு சில மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும், அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்ல விதமாக அமையும். ரிஷபராசி நட்புகளே, ஃபேமிலியில் இருக்கவங்க மனசு கோணாதபடி நீங்கள் நடந்துப்பீங்க. அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப நெருக்கடிகளை தான் சந்திச்சிருப்பீங்க இவ்வளோ நாளாக, அது எல்லாமே சீக்கிரமாக குறைஞ்சிடும், கவலைப்படாதீங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களோட கஸ்டமர் உங்களை தான் தேடி வருவாங்க, அதனாலேயே நீங்கள் ரொம்ப குஷியாகிடுவீங்க. இவ்வளோ நாள் பிஸ்னஸ் விட்டு போச்சே, உங்களை எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்கள் ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் உங்களை தேடி தான் வருவாங்க. மிதுன ராசி நட்புகளே, கூட இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. இதுக்கு மேலேயாவது யாருக்கிட்ட என்னென்ன எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பழகுங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனால புதுசாக வேற எங்கேயாவது இடத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு தோணும். சிந்தனைகள்லாம் சரிதான், ஆனாலும் போயிட்டு வரதுக்கு பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாமே அவைலபிளாக இருக்கணும்ல, பார்த்துக்கிட்டு கிளம்புங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வீங்க, அப்படி பண்ணுறதுனாலேயே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாகவே முதலீடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவீங்க, லாபம் கிடைக்குமானு யோசிச்சு பண்ணுங்க. கடகராசி நட்புகளே, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை கெட்டதாக கூட இருக்கலாம். நல்லது நடந்தால் சந்தோஷப்பட்டுக்கோங்க, கெட்டது நடந்தாலும் இனிமேல் இந்த தவறுகளை பண்ணாமல் திருத்திக்கிறதுக்கு வழியை பாருங்கள். உங்களுக்கு இப்போ தான் லாபம் வர ஆரம்பிச்சிருக்கோம், ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் உண்டு, அதனால நீங்கள் தான் பார்த்து செலவழிக்கணும். ஒரு சில பேர் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக எதையாவது ஒன்று செய்வீங்க, அதுவும் நல்ல விஷயமாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் செய்கிற காரியங்களில் கூட உங்களுக்கு தாங்க நல்லது நடக்கும். சிம்மராசி நட்புகளே, புதுசாக ட்ரெஸ் வாங்கி போட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. சரி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செல்ஃபி எடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக இருங்க. ஒரு சில பேருக்கு மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே சரியாயிடும், அதுக்கப்புறம் என்ன இன்னும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கூட ஏதாவது கவலையை நினச்சி உடனே திரும்ப அந்த ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க, இந்த நிமிஷம் உங்களோடது, சந்தோஷமாக இருங்க. யார் யார்கிட்ட என்னென்ன உதவிகள்லாம் கேட்டிருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு கிடைக்கும், அதனால கவலையே வேண்டாம். கன்னிராசி நட்புகளே, உங்கள் வேலையில் இதுவரைக்கும் மறைமுகமாக எவ்வளவோ எதிர்ப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, அது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரியே வெற்றியும் கிடைக்கும். சாதாரணமாக ஜெயிச்சுட்டா அப்புறம் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது, சண்டை போட்டு ஜெயிச்சா தானே கெத்து. அதனால் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்க, அப்படியே இருங்க, தப்பே இல்லை. ஒரு சில பேர் பழக்க வழக்கங்களில் நிறையவே மாற்றம் தெரியும், அது உங்களுக்கே நல்லா புரியும். கரெக்டாக இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கோங்க, தப்பாக இருந்தால் மாற்றிக்கோங்க. துளராசி நட்புகளே, உங்கள் மேலே எல்லாருக்கும் தனி நம்பிக்கை வரும். மற்றவங்க முடிக்க முடியலை அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சுடுவீங்க. அவ்வளோயே மற்றவங்க பார்த்து பயப்படுவாங்க, அந்த விஷயங்களில் கூட நீங்கள் ரொம்ப தைரியமாக செய்வீங்க. ஒரு சில பேர் ஏதாவது ஒரு விஷயத்தில் சீக்கிரமாக கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னமோ லேட்டாக தாங்க கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிற நேரத்தில் தானே கிடைக்கும், மனசை தேத்திக்கோங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், என்ன ஏதுன்னு எங்களே கேட்காதீங்க, உங்களுக்கே தெரியும். விருச்சிகராசி நட்புகளே, உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ ஏகப்பட்ட அலைச்சல்கள் வரும், எண்ணி அலைய வச்சுட்டல அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டுறாதீங்க, வீட்டுக்கு கொடுத்து போங்க. கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும், நீங்கள் பண்ணுற சின்ன தப்பு கூட மற்றவங்க கண்ணுக்கு பெருசாக தெரியும், அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நாளாகவே கடன் இருக்கிறதுனால உங்கள் மனசு ஒரு நிலையாக இருக்காது, ரொம்ப கவலைப்படுவீங்க. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவும் கண்டிப்பாக இருக்கும், உங்கள் கடன் பிரச்சனைக்கும் சீக்கிரமாகவே முடிவு வரும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க, இல்லைன்னா யோசிச்சு பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தனுசு ராசி நட்புகளே, சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்களில் ஏகப்பட்ட அலைச்சல்கள் உண்டு. என்னங்க சின்னதாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலே பெரிய அலைச்சல் உண்டு, பெருசாக நல்ல காரியம் பண்ணும்போது எவ்வளோ அலைச்சல் வரும், நம்ம தான் சமாளிக்கணும். ஒரு சில பேருக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், அந்த கட்டுப்பாட்டை மீறதும் மீறாததும் உங்கள் விருப்பம். ஒரு சில பேர் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிடும்.
மகர ராசி நட்புகளை நீங்க பாக்குற வேலையை எல்லாமே நீங்க ரொம்ப நுணுக்கமா செய்வீங்க. இதுக்கு மேல நீங்க கத்துக்காத விஷயங்கள் ஏதாவது உங்க வேலையில இருந்ததுனாலும் இனிமேலும் கத்துப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்ல, இன்னைக்கும் ஞாபக மறதி வந்துட்டு போகும். ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க மட்டும் படிக்கிறீங்களோ, வண்டி ஓட்டும் போது ரொம்ப வேகம் வேண்டாம், குறைச்சிக்கோங்க, கவனமா வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு பண பாக்கிகள் வர வேண்டியது இருந்ததுன்னா கண்டிப்பா வரும், இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சில பேருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பேசாம கலந்துக்குவோமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும், என்னமோ யோசிச்சு பண்ணுங்க. கும்பராசி நட்புகளே, உங்கள் உடம்பு எக்கச்சக்கமாக டேமேஜாக தாங்க இருக்கும். எப்போ தான் இந்த உடம்பு சரியாகும்னு யோசிச்சு அடப்போ இது சரியாகவே ஆகாது அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்திருப்பீங்கல்ல. சீக்கிரமாகவே உங்கள் உடம்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. சந்தோஷமாக இருங்க, முதல்ல நீங்கள் நம்புங்க, அப்போ தான் நடக்கும். உங்கள் பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவீங்க, ஆனாலும் உங்கள் பிள்ளைங்களோட லைஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் அவங்கள பயமுடுத்தாதீங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நீங்கள் ஜஸ்ட் வழி காட்டுங்க போதும். ஒரு சில பேர் வீட்டில் கண்டிப்பாக சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, அதனால ரொம்பவே ஜாலியா இருப்பீங்க. என்ஜாய் என்ஜாய். மீனராசி நட்புகளே, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பில் நாட்டமே போகாது. அதுவும் சாட்டர்டே வேறு, விளையாடணும்னு தான் தோணும். டெய்லி மட்டும் என்ன பண்ணுறீங்க, ஆன்லைன் கிளாஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு விளையாண்டுட்டு தானே இருக்கீங்க. இன்னைக்கு சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு விளையாட போகிறீங்க, வீட்டில் மாட்டிக்காமல் விளையாடுங்க. நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க, கொஞ்சம் கூட சொதப்பாது. புதுசாக உங்கள் பிஸ்னஸ்லேயாகட்டும் இல்லை வேலையிலேயாகட்டும் என்ன முயற்சிகள் பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அதுக்கேற்ற போல் பலன் கிடைக்கும். கவனமாக இருங்க, உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. கேக்க நல்லாதான் இருக்கு, நடக்குதான்னு பாப்போம். எப்போதும் போல ராசி பலனை கேட்டோமா, அடுத்த வேலையை பார்த்தோமான்னு கிளம்பாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நாளைக்கு பார்க்கலாம், டாட்டா.